சென்னை தேனாம்பேட்டை பண்ணை பசுமை அங்காடியில் அமைச்சர் பெரிய கருப்பன் ஆய்வு செய்தார். தக்காளி விலையை குறைத்து விட்டதாக கூறினார். காய் கனிகள் அங்காடிகள் இருக்கிறது, அவற்றின் மூலமாக நியாயமான விலைக்கு, அதாவது கொள்முதல் விலைக்காகவும் அல்லது கொள்முதல் விலையை விட குறைத்தும் கூட கொடுப்பதற்கு கூட்டுறவுத்துறை தயாராக இருக்கிறது என்றும், வழக்கமான தேவைக்கு விற்பனைக்கு தேவையான கொள்முதல் அளவை விட 10 மடங்கு 15 மடங்கு என்று ஒவ்வொரு இந்த 27 மையங்களிலும், அதே போல நகர்ந்து செல்லுகின்ற மொபைல் விற்பனை கூடங்கள் இரண்டிலும் வாங்குவதற்கான அந்த வழிகாட்டுகள் கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இன்று காலை அந்த கொள்முதல் நடந்திருக்கிறது. இப்பொழுது தேவையான அளவுக்கு நேற்றைய தினம் கூட 80, 90, 100 ரூபாய் என்ற வெளிச்சந்தையில் இருந்த நேரத்தில் கூட்டுறவு சங்கங்களில் 65, 67, 68 என்று அந்த விலைகளுக்கு விற்கப்பட்டது. இப்பொழுது இந்த பண்ணை பசுமை கடைகளில் விற்கக்கூடிய அந்த தக்காளியினுடைய விலையை 60 ரூபாய்க்காக விற்க வேண்டும் என்று நேற்றைய தினம் அறிவுறுத்தினோம். அதன்படி இன்று 60 ரூபாய்க்கு அனைத்து சென்னையில் இருக்கக்கூடிய, அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 62 இது போன்ற மையங்களிலும் 60 ரூபாய்க்கு தக்காளி விற்கப்படுகிறது. அது எந்த அளவுக்கு அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது, பொதுமக்கள் கருத்துக்களை அறிவதற்காக இந்த ஆய்வுகளை ஒரு சில கடைகளில் அங்காடிகளில் நாங்கள் சென்று மேற்பாடு இடுகிறோம். அந்த வகையில் அண்ணா சாலை காமதேனு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஆய்வுகள் நடத்தினோம். வந்த பொதுமக்கள் மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு செல்கிறார்கள். இந்த விலையேற்றம் என்பது இனி பணிப்படியாக நிச்சயமாக குறைய தொடங்கும். நேற்றைய விட வெளிச்சந்தையில் இன்றைக்கு ஓரளவு விலை கட்டுக்குள் வந்திருக்கிறது. மேலும் தக்காளி தட்டுப்பாடு விலை ஏற்றத்துக்கான காரணத்தையும் அமைச்சர் பெரிய கருப்பன் விளக்கினார். இந்த ஐஸ்கட்டி மழை அது பொழிந்து அதுவும் ஓரளவு தக்காளி செடிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றிருக்கிறார்கள். கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னர் தக்காளி உழவர்கள் உற்பத்தி செய்த தக்காளிக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை என்றும், ஆகவே அப்படி அந்த விலை கிடைக்காத காரணத்தால் பலர் நாம் நஷ்டத்தை சந்திக்கிறோமே என்று எண்ணி பயிரிடுவதையும் தவிர்த்திருக்கிறார்கள். ஆக இப்படி பல சூழ்நிலைகள் நம்மை பொறுத்தவரையில் தமிழகத்தில் தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் பெருவாரியான அளவுக்கு தக்காளி செடிகள் பயிர் செய்யப்படுகிறது.